வணக்கம். இன்றைய முக்கிய சர்வதேச பாதுகாப்பு நிகழ்வுகள். இந்தியாவிடம் பகிரங்க மன்னிப்பு கேட்பதாகவும் பல துறைகளில் இந்தியாவை சார்ந்தே இருப்பதாகவும் மாலத்தீவு மக்கள் இந்தியா மீது அன்பு வைத்துள்ளதாகவும் மாலத்தீவு அரசு அறிக்கை வெளியிட்டது. முதல் முறையாக கார்கில் முனையில் C-130J ஹெர்குலஸ் விமானத்தை தரையிறக்கி இந்திய விமானப்படை சாதனை. நடந்து முடிந்த வங்கதேச நாடாளுமன்ற தேர்தலில் அவாமி லீக் வெற்றி. 4வது முறையாக ஆட்சி அமைக்கிறார் ஷேக் ஹசீனா. எல்லையில் இருக்கக்கூடிய கார்கில் முனையில் முதல் முறையாக இரவு நேரத்தில் விமானப்படையினுடைய C-130J ஹெர்குலஸ் விமானத்தை இறக்கி இந்திய விமானப்படை சாதனை படைச்சிருக்காங்க. இதற்கு முன்னர் இரவு பகுதியில் அந்த இடத்துல வந்து நம்ம விமானத்தை நிறுத்தினதில்லை. ஏன்னா அந்த இடம் வந்து கொஞ்சம் கிரிட்டிக்கலாக இருக்கும். 9000 அடி தரைமட்டத்திலேருந்து உயரத்தில் இருக்குது. அதை சுற்றி இருக்கக்கூடிய பகுதியும் ஒரு மலைப்பகுதி தான். இது வந்து நடுவில் இருக்க ஒரு பள்ளத்தில். அந்த சுற்றி பார்த்தா 14000 அடி 15000 உள்ள மலைகள்லாம் இருக்குது. இதற்கு நடுவில் போய் இறக்குறது அப்படிங்கிறது வந்து ஒரு சவாலான விஷயம் தான். இது வந்து கார்கில் போர் நடந்தப்ப இந்த இடத்தை தான் பாகிஸ்தான் வந்து ஃபஸ்ட்டு டார்கெட் பண்ணாங்க. அந்த அளவிற்கு ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த இடமா அந்த லைன் ஆஃப் கண்ட்ரோல் பகுதியில் இந்த கார்கில் முனை இருக்குது. அந்த இடத்துல இருக்கக்கூடிய விமானப்படை தளத்தில் இரவு நேரத்தில் நம்ம விமானத்தை இறக்குறது ஒரு முக்கியமான விஷயம். ஏன்னா நம்ம வீரர்கள் அங்கே கொண்டு போய் டிப்ளாய் பண்ணோன்னா பகலில் மட்டும்தான் பண்ணக்கூடிய நிலைமை இது வரைக்கும் இருந்துச்சு. ஸோ அதை மாற்றி இப்போ முதல் முறையாக இரவு நேரத்தில் வந்து அங்கே நம்மளுடைய C-130J ஏர்க்ராஃப்டை வந்து நிப்பாட்டியிருக்காங்க. இது வந்து லாக்கி மார்டின் நிறுவனத்திற்கு சொந்தமான விமானமாக இருக்குது. இந்த விமானத்தை இங்கே நிறுத்துறதுக்கு கூகுள் நைட் விஷன் டெக்னாலஜிஸ் அதே மாதிரி தெர்மல் இமேஜிங் ரேடார் இதெல்லாம் பயன்படுத்தி தான் இரவில் வந்து நம்ம அங்கே கொண்டு போய் நிறுத்தியிருக்கோம். இதற்கு முன்னர் வந்து உலகின் மிக உயரமான விமானப்படைத்தளமாக இருக்கக்கூடிய டவுலக் பெக் வோல்ட் இதுவும் வந்து லடாக்கில் இருக்குது. ஸோ அந்த இடத்துல வந்து நம்ம நிறுத்தியிருந்தோம். அதன் பிறகு இப்போ கார்கில் முனையிலையும் இரவு நேரத்தில் இந்த விமானத்தை வந்து நம்ம நிப்பாட்டியிருக்கோம். இந்தியா தொடர்பாக சர்ச்சைக்குரிய கருத்து வெளியிட்ட மாலத்தீவின் 3 அமைச்சர்கள் நீக்கப்பட்ட நிலையில் இந்தியா கிட்ட பகிரங்க மன்னிப்பு கேட்கிறதா மாலத்தீவு அரசு அறிக்கை வெளியிட்டிருக்காங்க. அந்த அறிக்கையின்படி மரியம் ஷியூனா, மல்ஷா ஷெரீஃப், மக்சூம் மஜித் ஆகிய 3 அமைச்சர்கள் நீக்கப்பட்டிருக்கிறதாகவும் இந்தியா கிட்டேயும் இந்தியர்கள் கிட்டேயும் மன்னிப்பு கேட்கிறது தான் சரியான செயலாக இருக்கும் அப்படின்னு மாலத்தீவினுடைய சபாநாயகரான ஈவா அப்துல்லா அவர்கள் தெரிவிச்சிருக்காங்க. மேலும் அந்த அறிக்கையில் என்ன குறிப்பிட்டிருக்காங்கன்னா, இப்போ சுற்றுலா, வணிகம், மருத்துவம் இப்படி பல துறைகளில் இந்தியாவை சார்ந்திருக்கிறதாகவும் மாலத்தீவு மக்களுக்கு ஏதாவது உதவி தேவைப்பட்டுச்சுன்னா முதல்ல வந்து உதவி செய்யக்கூடிய நாடாக இந்தியா இருக்கிறதாகவும் இந்தியர்களுக்கான உரிய மரியாதையை கண்டிப்பாக கொடுத்து தான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரியும் இந்த அமைச்சர்களுடைய கருத்து மாலத்தீவு அரசினுடைய கருத்தோ மாலத்தீவு மக்களுடைய கருத்தோ கிடையாது. மாலத்தீவு மக்கள் வந்து என்றைக்குமே இந்தியர்களுக்கு உண்மையாக இருப்போம் அப்படிங்கிற மாதிரியும் அவங்க வந்து அறிக்கையை வெளியிட்டிருக்காங்க. குறிப்பாக கடந்த 2-3 தினங்களில் மாலத்தீவு சுற்றுலா பெரிய அளவில் சரிய தொடங்கின நிலையில் தான் இந்த 3 அமைச்சர்களை நீக்கி மாலத்தீவு அரசு தரப்புலேருந்து இந்தியா கிட்ட பகிரங்க மன்னிப்பு கேட்டிருக்காங்க. குறிப்பாக பார்த்தோன்னா கடந்த நவம்பர் மாதம் மாலத்தீவில் நடந்த தேர்தலில் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டிருந்தது. அதற்கு முன்னர் அதிபராக இருந்த இப்ராஹிம் சொஹேல் அவர்கள் வந்து இந்தியா ஃபஸ்ட் அப்படிங்கிற ஒரு பாலிசியை பின்பற்றினாங்க. அதற்கு போட்டியாக இந்தியா அவுட் அப்படிங்கிற ஒரு பாலிசியை முன்வைத்து தேர்தலை சந்தித்த முகமது முயிசு அவர்கள் 46% வாக்குகள் பெற்று தேர்தலில் ஜெயிச்சிருந்தாங்க. ஸோ அதன் பிறகு இந்தியா மற்றும் மாலத்தீவு இடையில உரசல் போக்கு இருந்துகிட்டு இருக்கு. நடந்து முடிந்த வங்கதேச பாராளுமன்ற தேர்தலில் ஷேக் ஹசீனா தலைமையிலான அவாமி லீக் கட்சி வெற்றி பெற்றிருக்கு. இதன் மூலமாக 4வது முறையாக மீண்டும் ஷேக் ஹசீனா அவர்கள் பிரதமராக பதவியேற்க இருக்காங்க. இந்த தேர்தல் பார்த்தோன்னா 300 தொகுதிகளுக்கு நடந்துச்சு. இதில் வந்து ஆதிக்கும் அதிகமான தொகுதிகளில் அவாமி லீக் வெற்றி பெற்றிருக்கிறதா வங்கதேச தேர்தல் கமிஷன் வந்து தெரிவிச்சிருக்காங்க. இதில் மொத்தம் பதிவான வாக்குகள் பார்த்தோன்னா 40% தான். 2018 நடந்த தேர்தலில் 80% வாக்குகள் பதிவான நிலையில் இந்த தேர்தலில் அப்படியே பாதியாக வாக்கு சதவீதம் குறைஞ்சிருக்கு. இதற்கு முக்கியமான காரணம் அங்கு பிரதான எதிர்க்கட்சியாக இருந்த வங்கதேச தேசியவாத கட்சி வந்து இந்த தேர்தலை புறக்கணித்தது தான் காரணம். மேலும் இந்த தேர்தல் வந்து நியாயமாக நடக்கலை, இடைக்கால அரசு ஏற்படுத்தி தான் தேர்தலை நடத்தியிருக்கணும் அந்த மாதிரிலாம் அமெரிக்கா மற்றும் சர்வதேச ஊடகங்கள் வந்து குற்றம் சாட்டியிருந்தாங்க. இதற்கு பதிலளித்த ஷேக் ஹசீனா அவர்கள் எதிர்க்கட்சிகள் வேணால் புறக்கணிக்கலாம், மக்கள் எங்களை புறக்கணிக்கலை, மீண்டும் நாங்கள் ஜெயிக்கிறதா மக்கள் விரும்பியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஷேக் ஹசீனா அவர்கள் குறிப்பிட்டு
இருக்காங்க. ஏற்கனவே அமெரிக்கா மற்றும் வங்கதேசம் இடையில கடந்த சில மாதங்களாக உரசல் போக்கு இருந்துகிட்டு இருக்கு. அந்த நாட்டினுடைய முக்கிய அரசு பதவி வகிப்பவர்களுக்கெல்லாம் அமெரிக்கா வந்து விசா மறுத்திருக்காங்க. தேர்தல் நியாயமாக நடக்கணும் அப்படிங்கிறது அவங்க ஆரம்பத்திலேருந்து வலியுறுத்திக்கிட்டு இருக்காங்க. மேலும் ஷேக் ஹசீனா அவர்களுக்கு எதிராகவும் தொடர்ந்து கருத்து தெரிவிச்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த நிலையில் தான் ஷேக் ஹசீனா அவர்கள் வந்து மீண்டும் வெற்றி பெற்றிருக்காங்க.